ஏதாவது ஒரு கெட்ட காரியம் அநியாயமோ அதர்மமோ நடந்தது அப்படினா அத நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு எதிர்ப்பு காட்டணும் என்னுடைய வாக்கு விற்பனைக்கு இல்லை அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐஎம்பி சிலைக்கு பேரிச்சம் பழம்னு ரோட்ல வித்துன போவாங்க உலகத்துல 40% மக்கள் கிட்ட தான் ஓட்டுரிமை இருக்கு சைனால ஓட்டுரிமை இருக்கா ரஷ்யால ஓட்டுரிமை இருக்கா சவுதி அரேபியால இருக்கா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கா ஆப்பிரிக்கால இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்லயும் ஓட்டுரிமை இல்ல நம்ம வணங்கும் கடவுளை நமது மதத்தை நமது கோவில்களை ஏளனப்படுத்தி கேவலப்படுத்தி பேசும் தலைவர்களை நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா அந்த மாதிரி பர்சனுக்கு என்னுடைய ஓட்டு கண்டிப்பாக கிடையாது அப்படின்ற ஒரு உறுதிமொழிய ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள எடுத்துக்கோங்க வேலை கிடைக்கணும் உடம்பு சரியில்லை சரியாகணும் தந்தை வேணும் இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நம்ம யார்கிட்ட கேட்கறோம் இறைவன் கிட்ட தானே கேட்கறோம் கோவிலுக்கு தானே போறோம் நம்ம எந்த மதமா வேணா இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் இஸ்லாமியரா இருக்கலாம் கிறிஸ்துவரா இருக்கலாம் ஜெயினரா இருக்கலாம் புத்திஸ்டா இருக்கலாம் சீக்கியரா இருக்கலாம் இறைவனுக்கு ஒண்ணா வேற வேற பேர் இருக்கும் ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படின்றது வேதம் ஞானிகள் அதை பலவாறு பெயரிட்டு அழைக்கிறார்கள் அப்படின்றாங்க என்ன வேணா பெயர் இருக்கட்டும் நம்ம இறைவனை தானே வணங்குறோம் இந்திய தேசத்தை நேசிக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நல்லோர் சங்கமத்தோட அழைப்பை ஏற்று பெரும் திரளாக கூடியிருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம ஆர்கனைசேஷனோட பேர் வந்து நல்லோர் சங்கமம் அப்படின்னு வச்சிருக்கோம் ஒரு கேள்வி நல்லவங்கன்னா யாரு அது தெரியணும் இல்லையா நல்லவங்களுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா நல்லவங்களுக்கு ஏதாவது லட்சணம் இருக்கா ஒரு மூணு லட்சணம் இருந்தா இவங்க நல்லவங்க மூணுமே இருந்தா நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஒண்ணு வந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நியாய தர்மப்படி நடக்கணும் ஒண்ணு நம்ம பகுதியில ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா நம்மளால முடிஞ்ச பங்களிப்பு அதுல இருக்கணும் பங்களிப்புன்னு ரொம்ப பெருசெல்லாம் யோசிக்க வேண்டாம் இந்த ராமாயணத்துல இந்த பாலம் கட்டச்ச ராமர் பாலம் கட்டச்ச அணில் உதவினது இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன பங்களிப்பு இருந்தா கூட போறோம் ஒரு நல்ல காரியம் ஒரு தர்ம காரியம் நடக்கும் போது நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் இது ரெண்டாவது அடையாளம் மூன்றாவது லட்சணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கெட்ட காரியம் அநியாயமோ அதர்மமோ நடந்தது அப்படின்னா அதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு எதிர்ப்பு காட்டணும் சில டைம்ல நமக்கு தோணும் அவங்க வந்து ரொம்ப பலமா இருக்காங்க சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க நம்மளால எதிர்க்க முடியாது அப்படின்னா நம்ம ரகசியமாகவாவது நம்ம வீட்டிலையாவது அல்லது குறைஞ்சபட்சம் இறைவன் கிட்ட வேண்டும் போதாவது இவங்களுக்கு நல்ல புத்தி கொடு அப்படின்னாவது எதிர்ப்பை தெரிவிச்சுக்கணும் அப்ப நல்லவங்க அப்படின்னும் போது ஒரு மூணு அடையாளங்கள் மூணு லட்சணங்கள் அப்படின்னு பாக்குறோம் இந்த பயப்பட வேண்டாம் நம்ம எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னு ஏன்னா இது ஜனநாயக நாடு எல்லாரும் ஓரினம் எல்லாரும் ஓர் நிறை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அதான் ஜனநாயகத்தோட அடையாளம் இல்லைங்களா இந்த ஜனநாயகத்துல முக்கியமான விஷயம் நமக்கு எல்லாமே வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி கொடுத்த நமக்கு கொடுத்த பாரத ரத்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வந்து நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் கொடுத்திருக்காங்க ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஓட்டுரிமை நினைச்சுக்கலாம் நம்ம தான் எவ்வளவு வரை ஓட்டு போடுறோமே இதுல என்ன பெரிய சக்தி இருக்குன்னு நினைச்சுக்கலாம் உலகத்துல 40% மக்கள் கிட்டதான் ஓட்டுரிமை இருக்கு சைனால ஓட்டுரிமை இருக்கா ரஷ்யால ஓட்டுரிமை இருக்கா சவுதி அரேபியால இருக்கா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கா ஆப்பிரிக்கால இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்லயும் ஓட்டுரிமை இல்லை அவங்கெல்லாம் நமக்கு ஓட்டுரிமை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யாசிக்கிறாங்க மனதுக்குள்ளே வெம்புறாங்க வாயில கூட சொல்ல முடியாது அந்த மாதிரி நமக்கு ஒரு அஸ்திரத்தை நமக்கு பாபா சாஹிப்ஜி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம எல்லாம் யாரு வாக்காளர்கள் இல்லையா வாக்காளர்களுக்கு ஒரு சில புரிந்துணர்வு வேணும் ஒரு சில விழிப்புணர்வு கண்டிப்பா வேணும் ஒரு மூன்று விஷயங்கள் நமக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம் உறுதிமொழினா வந்து ஸ்கூல்ல எடுக்கிற மாதிரி கையை எப்படி வச்சுன்னு எடுக்க வேண்டாம் நமக்குள்ளேயே மனசாட்சியை மட்டும் சாட்சியா வச்சுட்டு வெளியில யாருக்கும் சொல்லாம நமக்குள்ளேயே ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம் ஐ வில் ஓட் இதான் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நான் ஓட்டு போடுவேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கே போறது கிடையாது பர்சன்டேஜ் எல்லாம் பாருங்க ரொம்ப கம்மியா இருக்கு அதிகம் படிச்சவங்க போடுறது இல்லை அப்படின்ற ஒரு இது இருக்கு அதிகமா பணம் உள்ளவங்களும்
போடுறது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாம அத்தனை பேரும் ஓட்டு போடணும். இது வந்து நம்மளுடைய முதல் நம்மளோட கண்டிஷனா இருக்கணும், உறுதிமொழியா இருக்கணும். இரண்டாவது, மை ஓட் இஸ் நாட் ஃபார் சேல், என்னுடைய வாக்கு விற்பனைக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பி சிலைக்கு பேரிச்சம்பழம்னு ரோட்ல வித்துன்னு போவாங்க. அதுல வந்து நம்மளோட நம்ம கிட்ட இருக்கிற உலகத்திலே 40% மக்கள் கிட்ட மட்டும் இருக்கிற நம்ம பாபா சாஹிப் அம்பேத்கர் நமக்கு கொடுத்த இந்த பிரம்மாஸ்திரத்தை நம்ம விட்டு பேரிச்சம்பழம் சாப்பிடலாமா? யோசிச்சு பாருங்க, நமக்கு உள்ள வாக்குரிமையை விற்பனைக்கு இல்லை, என்ன ஆனாலும் சரி நான் விற்க மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை நமக்குள்ள நம்மளே எடுத்துப்போம். மூன்றாவது விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருமே வந்து மனுஷங்கள் தானே, நமக்கு ஏதாவது தேவை, அதாவது பசங்களுக்கு படிக்கணும், அல்லது கல்யாணம் ஆகணும், அல்லது வேலை கிடைக்கணும், அல்லது உடம்பு சரியில்லை சரியாகணும், இல்ல குழந்தை வேணும், இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நம்ம யாருக்கிட்ட கேட்கிறோம்? இறைவன் கிட்ட தானே கேட்கிறோம், கோவிலுக்கு தானே போறோம். நம்ம எந்த மதமா வேணா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், இஸ்லாமியரா இருக்கலாம், கிறிஸ்துவரா இருக்கலாம், ஜைனரா இருக்கலாம், புத்திஸ்டா இருக்கலாம், சீக்கியரா இருக்கலாம், இறைவனுக்கு ஒண்ணா வேற வேற பேர் இருக்கும். ஏக்கம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படின்றது வேதம், உண்மை ஒன்றுதான், ஞானிகள் அதை பலவாறு பெயரிட்டு அழைக்கிறார்கள் அப்படின்றாங்க. என்ன வேணா பெயர் இருக்கட்டும், நம்ம இறைவனை தானே வணங்குறோம். அப்படிப்பட்ட இறைவனை எந்த கடவுளா வேணா இருக்கலாம். யாராவது சில பேர் நம்ம பார்க்கறோம், அடிக்கடி பேப்பர்ல பார்க்கறோம், நியூஸ்ல வருது, யூடியூப்ல பார்க்கறோம், நம்ம வணங்கும் கடவுளை, நமது மதத்தை, நமது கோவில்களை ஏளனப்படுத்தி கேவலப்படுத்தி பேசும் தலைவர்களை நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? கண்டிப்பா பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம எல்லாம் வந்து எதில் டிபெண்ட் ஆயிருக்கோம்? இறைவன் கிட்ட தானே டிபெண்ட் ஆயிருக்கோம். அப்ப அது வந்து அந்த மாதிரி பர்சனுக்கு என்னுடைய ஓட்டு கண்டிப்பாக கிடையாது அப்படின்ற ஒரு உறுதிமொழியை ஒவ்வொருத்தரும் மனதுக்குள்ள எடுத்துக்கோங்க. வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய மனது எந்த, இது வந்து குறிப்பிட்ட மதம் கிடையாது, நம்ம எந்த மதமா இருக்கட்டும், எந்த ஒரு மதத்தையும் இழிவுபடுத்தும் மனிதனோட அந்த கட்சிக்கு இனிமேல் ஜென்மத்தில் நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்றத நம்ம மூணாவது உறுதிமொழியா எடுத்துக்கணும். இப்ப வந்து நல்லோர் சங்கமம் அப்படின்றதுல நல்லவங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். நல்லோர் சங்கத்தின் சார்பாக இந்த குடியாத்தம் வாலண்டியர்ஸ் அனைவருக்கும், அது மட்டுமல்ல சென்னையில் இருந்து நிறைய வாலண்டியர்ஸ் டீம் வந்து இதுக்கு உதவி பண்றதுக்கு வந்திருக்காங்க. அது மட்டுமல்ல தமிழகத்தின் பல பகுதிகளிலும் சமூக வலைதளம் சார்பாக நல்லோர் சங்கத்தின் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இதுக்காக உதவி இருக்காங்க. அனைவருக்கும் கரம் குவித்த, சிரம் தாழ்த்திய அன்பு வணக்கங்கள்.